அண்ணாமலை சார், நீங்கள் கட்சி நடத்துகிறீர்களா இல்லை நாடக கம்பெனி நடத்துகிறீங்களா? உங்கள் நாடகத்தை அமெரிக்காவில் போய் அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறீங்க போல், அதுக்கு சரியான வரவேற்பு சார். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் போய் இந்திய வாழ் மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. சந்திக்கிற போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பவ்யம்னா பவ்யம், அப்படி ஒரு பவ்யம். பேசி ஜெயித்து விட்டாயடா, புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா. அமைதிப்பட அமாவாசை போல அந்த மக்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு, சங்கோச்சப்படுறாரு. எப்படி மைக் செட் மணிவாரன் முன்னாடி உட்கார்வதற்கு தயக்கம் காட்டுவார்ல நம்ம அமைதிப்படை அமாவாசை, அதே போல ஒரு தயக்கத்தை காட்டுறாரு நம்ம அண்ணாமலை. இந்திய வம்சாவளி மக்களை வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஏதோ மயிலாப்பூர்ல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற அசோசியேஷன்ல இருக்கிற மக்கள்லாம் சந்திச்சது போல இருக்கு. வெறும் அவால் குரூப்பா இருக்கிறாங்க. அவால போய் சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. இந்த ஆருக்கு மயிலாப்பூர், அங்கே போனால் அசால்ட்டாக போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அந்த குரூப்பை. இதுக்காக செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு நம்ம அண்ணாமலை. அதெல்லாம் பார்த்தது கூட பிரச்சனை இல்லை, அவர் அவ்வளோ பவ்யமாக இருந்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பவ்யம்னாக்களை தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. பவ்யம்னாலே கையை கொண்டே எங்கே கொண்டே வச்சிருக்கிறாரு அண்ணாமலைன்னு பாருங்கள். அதில் கையை வைக்கிறது தான் பவ்யம் போல். சரி, அது கடந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா என்னம்மா கூறாங்க, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யால அப்படிங்கிறத போல கூறாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை அண்ணாமலை ஆட்சியின் கீழே வாழ்ந்து சாவுங்கடா அப்படின்னு சாபம் விட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.